என்னடி நீ இருக்கிற இருப்ப பார்த்தா இப்போதைக்கு இந்த இடத்த காலி பண்ற மாதிரி தெரியலையே. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க என் மேல இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு அவசியமே இல்லை. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நாங்க உங்க கண்ணுல படாம எங்கேயாவது போயிடுறோம். என்னடி பெரிய குழந்தை, என் அப்பனுக்கு ஒரு வருஷம் நான் போதும், இன்னொரு குழந்தை தேவையே இல்லை. இங்க பார், இந்த குழந்தை உயிரோட இருக்கணும்னா முதல்ல அதை தூக்கிட்டு எங்கேயா கிளம்பி போயிடு, இல்ல அத நானே கொல்ல வேண்டி வரும். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. மரியாதையா நீயே எங்கேயாவது ஓடி போயிடு, அப்பதான் உன் குழந்தை உயிரோட இருக்கும். இல்ல உன் குழந்தைய போன மாதிரி இங்கிருந்து தூக்கிட்டு போவேன், அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். என்னடி பதிலே காணோம். சரி பேசி இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுத்துடலாம். நீ எதுக்கு என்கிட்ட பேசணும்? போன்னு சொன்ன போயிட்டே இருக்க வேண்டியதானே, அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, அது உங்க கூட பேசினாதான் நான் இங்கிருந்து போக முடியும். அப்படி உங்களுக்கு என் கூட பேச இஷ்டம் இல்லைன்னா நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க என்ன செஞ்சாலும் சரி. என்ன சொல்றீங்க? சரி சொல்லு என்ன. எங்க வேண்டாம், குழந்தை தூங்குது, டிஸ்டர்ப் ஆகும், நம்ம வெளியில போய் பேசலாம். வாங்க. ஓ வாங்க சிஸ்டர், குழந்தை தூங்கிட்டு இருக்கு பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே உள்ள போங்க வாங்க. ஏய் நில்லுடி, எங்களை எங்கடி கூட்டிட்டு போற? அது வேற ஒண்ணு இல்ல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்னடி பீடிக்க ரொம்ப பலமா இருக்கு. நான் சொல்ல போற விஷயமும் பலமானதுதான். என்னன்னு சொல்லி தொலைய. சொல்லிடுவேன், ஆனா இது பொம்பளைங்களுக்கு மட்டும் உள்ள விஷயம். பக்கத்துல உங்க மக இருக்காரே, அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் இங்க இருந்து என்னதான் சொல்றேன்னு கேட்டுட்டு வரேன். ஓ சரி இப்ப சொல்லு. வாங்க அப்படி காலால நடந்துகிட்டே பேசுவோம். ஹாஸ்பிட்டல்ல படுத்தே கிடந்தல்ல, அதான் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. வாங்க. வாங்க. என்னடி நீ பாட்டுக்கு பேசாம போயிட்டே இருக்க? என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. சரி, நான் தான் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணோன்னு இங்கிருந்து போயிடுறேன்னு சொன்னேனே, அப்புறே என்னை விரட்டுறதுல குறியா இருக்கீங்க. விரட்டாம பின்ன உன் கூட என் புருஷனை பங்கு போட்டுட்டு இருக்க சொல்றியா? இதை சொல்லதான் என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தியா? இல்ல இல்ல, வேறொரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு. உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க போனேன்னு உங்களுக்கு எல்லாமே புரியும். என்ன இடம் அது? இதோ அதுதான். ஏய் என்னடி இது தெரியல,
போலீஸ் ஸ்டேஷன்? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? சும்மா உள்ள சுத்தி காமிக்கதான். வா. ஏய் விடுறி. வா. வா. விடு சொல்றேன்ல. விடுடி. வா. விடுன்னு சொல்றேன்ல. ஏய் வா. என்ன இது? இங்க போற கூட நீ கூட்டிட்டு வந்திருக்க? வா. வசந்தி. ஏய் அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. போய் பாரு. வா. விடுடி. வா. விடுடி. சாது வந்து என்ன வேணா பண்ணுவீங்களா? சின்ன திமிருடி உனக்கு. வா. ஏய் சரிமா, போலீஸ் வர பார்க்கறது எதுவும் பிரச்சனை வராத. ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். நீ வேகமா போ. என்னம்மா என்னாச்சு? உள்ள வாங்க சொல்றேன். என்னம்மா என்னாச்சு? அந்த அம்மா யாரு? ஏன் இப்படி பயந்து ஓடுறாங்க? அவங்க என் தம்பியை கொல்ல வந்தாங்க மேடம். ஓன் தம்பியவா? அம்மா மேடம், சின்ன குழந்தை மேடம். அவ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் முடிஞ்சு உயிர் பிழைச்சிருக்கா மேடம். அவன போய் கொல்ல பார்த்தாங்க. கான்ஸ்டபிள். எஸ் மேடம். ஆட்டோ நம்பரை நோட் பண்ணியா? இல்ல மேடம், பக்கத்து ஸ்டாண்ட் ஆட்டோ தான், பிடிச்சிடலாம் மேடம். மேடம், அவங்க பையன் கூட தான் வந்தாங்க. அவங்க பையன் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கார் நம்பர் TN07AX0508. போனீங்க? போய் அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். சொல்லுமா, நீ யாரு? என் பேர் மங்க மேடம். மன்னார்குடி பக்கத்துல வடசேரி தான் எங்க சொந்த ஊர். அந்த அம்மா யாரு? தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தியோட வைஃப். கிருஷ்ணமூர்த்தியோட வைஃபா? ஆமா மேடம். அவங்க ஏன் உன் தம்பிய கொலை பண்ண பாக்குறாங்க? கிருஷ்ணமூர்த்தி சார் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் மேடம். என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாதனால அவர் தான் சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சாரு. என் தம்பி ஆப்ரேஷனுக்கு ஹாஸ்பிட்டல கட்டுறதுக்காக அவர் கொடுத்த 1,00,000 ரூபாய் பணத்தை கூட அந்த அம்மா வந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க மேடம். என்னை இந்த ஊரை விட்டு போக சொல்லி டெய்லி வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல, டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு கூட அவங்க வந்து நான் இன்னைக்கு போகாம இருக்கிறத பார்த்ததும் என் தம்பிய கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. கிருஷ்ணமூர்த்தி சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, ஆனா அதை புரிஞ்சுக்காம என்னை அவரு எனச்சு ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க மேடம். என் தம்பி உயிர் பழைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் எல்லா அசிங்கத்தையும் தாங்கிட்டு இருக்கேன் மேடம். என் தம்பிக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா நான் யாருக்கும் பாரமாவும் இடைஞ்சலாவும் இருக்க மாட்டேன். எனக்கு நீ ஏதோ ஒரு வேலையை தேடிக்கிட்டு நானும் என் தம்பியும் எங்கேயாவது போயிடுவோம். அது வரைக்கும் என் தம்பியை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் மேடம். நீ அழாதம்மா, அழாத, தைரியமா இரு. அந்த பையன் வரட்டும், நீ பேசாம அப்படி போய் உட்காரு. போ. என்ன என்ன? கீழே இறங்க. எதுக்கு? விஷயத்தை சொன்னாதா இறங்குவியா? என்ன எதுன்னு சொல்லாம இப்படி திடீர்னு வந்து இறங்குனா என்ன அர்த்தம்? விஷயத்தை சொன்னாதா இறங்குவேன்னு அடம் பிடிக்காத, ஏடா கூடமா மாட்டிக்குவேன். இறங்கு. என்ன மிரட்டுறீங்களா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இது ஏன் காரு? இதுல இருக்கிறது ஏன் சுதந்திரம்? ஏய், மரியாதையா கீழே இறங்கி வா, இல்லனா என் போலீஸ் புத்திய காட்ட வேண்டியதா வரும். என்ன பண்ணுவீங்க? பண்றத பண்ணிக்கங்க. அப்படியா? ஒரு லேடி போலீஸ் கைய பிடிச்சி இழுத்திருக்க, காரணம் இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? மேடம், நீங்களே இப்படி பண்ண எப்படி?
மரியாதையா கீழே இறங்குன்னு சொன்னப்பவே நீ இறங்கியிருந்தா நான் உன்னை மதிச்சிருப்பேன்ல. சரி, இப்ப என் கூட வா. மேடம், நீங்களே இந்த மாதிரிலாம் பண்ணா டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே கெட்ட பேரு. ஓஹோ, இதுக்கும் இப்ப காரணம் தெரிஞ்சாகணும். அப்படித்தானே? டியூட்டியில இருக்கிற போலீஸ்காரிக்கிட்ட தரக்குறைவா நடந்திருக்கேன். மேடம், என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஏன் இப்படி தேவையில்லாம உம்பு பண்றீங்க? என்ன, போயிடுவியா? போக விட்டாதானே நான் டையா. இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். போலீஸ்காரி மேலேயே கை வச்சிட்டியா நீ? நான் டையா ஸ்டேஷனுக்கு. நுழைஞ்சு ஒரு குழந்தைய ஏன் கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க? யாரு இவ சொன்னாலா? இவ சொல்றது எதையுமே நம்பாதீங்க. இவ ஒரு நடத்தக்கட்ட நாய். கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை பெத்துக்கிட்டவ. ஏய், நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். எதுக்காக அந்த குழந்தைய கொல்றதுக்கு முயற்சி பண்ணீங்க? இன்ஸ்பெக்டர், இவ சொல்றாலே நீங்க மேல ஆக்சன் எடுத்தீங்க, அப்புறம் பின்னால ரொம்ப வருத்தப்படுவீங்க. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சதா உனக்கு? சொல்லு, தெரியுதா? குட். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு, புரியுதா? உன் அம்மா இப்ப எங்க இருப்பாங்க? வீட்டுல. வீடு எங்க இருக்கு? அசோக் நகர்ல. அப்படியே இந்த பேப்பர்ல உன் வீட்டு அட்ரஸ் எழுது. வசந்தி. மேடம். போய் அந்த பாக்கி லட்சுமியை தூக்கிட்டு வா. எஸ் மேடம். போய் அந்த பக்கம் உட்கார். அம்மா, பாக்கியம், ஏமா இப்படி அவசரமா ஓடுற, என்னாச்சு? அந்த பொட்டக்கழுது சரியான கேடியா இருக்காப்பா. நல்லா அழகா பயப்படுற மாதிரியே நடிச்சு என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாப்பா. ஐயோ, அப்புறம்? நல்ல வேளை போலீஸ்காரங்க கையில மாட்டாம எப்படியோ ஆட்டோ பிடிச்சு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சரி, மனோஜ் எங்க? அவன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் செல்லுக்கு போன் பண்ணி அவனை வீட்டுக்கு வர சொல்லுங்க. என்ன விஷயம்? எங்க அவங்க? உள்ள படுத்துருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? எழுப்பி கூட்டிட்டு வாங்க சொல்றேன். எழுப்ப முடியாதுமா, நெஞ்சி வலின்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கு. டாக்டர் சர்டிபிகேட் இருக்கா? அது வந்து டாக்டர். உன் பொண்ணு ஹார்ட் பேஷண்ட்ங்கற டாக்டர் சர்டிபிகேட் வச்சிருக்கியா? இல்லம்மா, இதுக்கெல்லாம் எதுக்குமா சர்டிபிகேட் கேக்குறீங்க? அப்ப எழுப்பி கூட்டிட்டு வா, போ. அது அவளுக்கு நிஜமாவே நெஞ்சு வலிதாம்மா, நம்பகம்மா. யோ, எல்லா கேடிங்களுக்கும் போலீஸ பார்த்தா நெஞ்சு வலி வரதா செய்யும். இப்ப நீயா போய் கூட்டிட்டு வரியா, இல்ல நாங்களா உன் பொண்ணு பெட்ரூமுக்கு போய் எழுப்பி இழுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்மா,
உங்களுக்கு அந்த கஷ்டம் வேணா, நானே கூட்டு வந்துடுறேன். விட மாட்டாங்க போல இருக்க. நானே ஒரு நல்ல வக்கீல பார்த்து ஸ்டேஷன் கூட்டு வரேன். ஐயோ, வேற வழியே இல்லையாப்பா. நீ போகலன்னா உள்ள வந்து உன்னை தர தரன்னு இழுத்துட்டு போவேன்னு சொல்றாங்கம்மா. எனக்கு என்னமோ நீ அவங்களோட போறதுதான் நல்லதுன்னு தோணுது. எம்எல்ஏ மினிஸ்டர்னு எவனையாவது பார்த்து நான் உன்னை எப்படியாவது ரிலீஸ் பண்றதுக்கு வழி பண்றேன். அப்பா அடிப்பாங்களா? நோ நோ, அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ தைரியமா போ. அப்பா போமா, நான் இருக்கல, நீ போ. இப்போ நான் பாத்துக்கிறேன். நீ தான் பாக்கி லட்சுமியா? ஆமா. வா, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஏ, நான் ஒண்ணும் பண்ணலையே. அத அங்க போய் உட்கார்ந்து பேசலாம். ஆமா, ஆக்சுவலா இந்த தொகுதி எம்எல்ஏ எனக்கு ரிலேட்டிவ். இருக்கட்டும் இருக்கட்டும், வா வா போலாம். அப்பா அப்பா போமா. ஏமா, இவ தானே உன் தம்பிய கொலை பண்ண முயற்சி பண்ணது? ஆமா மேடம். நீ ஆஸ்பத்திரிக்கு போய் உன் தம்பிய பாத்துக்கமா, தேவைப்படுறப்போ நானே கூப்பிடுறேன். பதில் சொல்ல சொல்லு. இல்ல, நீ அடி வாங்கி சாவ, புரியுதா? அப்ப சொல்லு சொல்லு சொல்லுமா. இப்ப சொல்லு, ஏன் அந்த குழந்தைய கொலை செய்ய போன? நான் கொலை செய்ய போல, சும்மா மிரட்டலான்னு தான் போனேன். ஏன் மிரட்ட போன? அவ என் புருஷனே பங்கு போட்டு இருக்கா, தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஓம் புருஷன் யாரு? தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி. அவருக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லு. அவர் வரமாட்டாரு. பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொன்னா எந்த புருஷனும் வருவான், நீ வர சொல்ல. அவர் வரமாட்டாரு. என்ன, அவர் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல, எல்லாம் அந்த கேடுகட்ட நாயால வந்தது. அவ பேச்ச கேட்டுக்கிட்டுதான் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதனாலதான் அந்த குழந்தைய கொல்ல போனியா? கட்டின பொண்டாட்டியும் பிள்ளையும் பட்டினி கிடக்கும் போது எவ்வளவு ஒருத்திக்கு லட்ச லட்சமா வாரி கொடுத்துட்டு இருந்தா சுமார்க்க முடியுமா?
அப்போ கொலை செய்யத்தான் போனேன்னு ஒத்துக்கிற. ஏண்டி ஒரு பச்சை குழந்தைய கொல்ற அளவுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உங்களுக்கெல்லாம் ஜெயில அச்சடிச்ச சோறு தின்னாதாண்டி புத்தி வரும். ரெண்டு பேரும் அப்படி ஓரமா போய் உட்காருங்க. ஏசி வர்ற நேரமாச்சு, போங்க போங்க.